ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி ஒரு இராணுவ வீரர் என்ன சொல்கிறாருன்னா, 1947 வருடம் இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிது, அது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் நம்ம பாகிஸ்தானை விட்டு பிரியவும் செஞ்சோம். அப்போ நம்ம என்ன நினச்சோம்னா, பாகிஸ்தான்கிட்டருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரதான் போகுது அப்படின்னு நம்ம நம்பணுமா? ஆனால் சைனாக்கிட்ட நம்மளுக்கு ஒரு சுமூகமான உறவு தான் இருந்தது. ஏன்னா நேரு போய் ஒரு சில பாலிசிஸ் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அதனால நம்மளுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோமா. 1993 ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அப்படியே ரீவைண்ட் போய் 1962 என்ன ஆயிருக்குன்னா, சைனா நம்ம மேலே போர் தொடுத்தாங்க. இந்த வாரில் வின் பண்ணது அவங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, வின் பண்ணது நம்பன்னு நம்ம சொல்கிறோம். என்ன நடந்ததோ, ஒரு பேரிழப்பு நடந்திருக்கு இல்லைங்களா? ஓகே, ஸோ இந்த 1962 வாருக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவ வீரர்கள் வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் வரும்போது சைனா கூட இனிமேல் எந்த கிளாஷும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. 1976-1978 ஏதோ சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் நடந்திருக்கு. அதை தாண்டி ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இருக்கிறப்போ 1986 அவர் இங்கேருந்து கிளம்பி பெய்ஜிங் போயிருக்காரு. நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் பண்ணலாம், நம்ம வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கலாம், நம்ம வந்து இனிமேல் சுமூகமான உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சைனா கிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த 1993 அக்ரிமெண்ட். ஸோ இந்த 1993 அக்ரிமெண்ட் ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. மெய்யான எல்லை கோடு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த மெய்யான எல்லை கோடு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஒரு எல்லைக்கோடு வச்சுருக்கோம், அவங்க வேற ஒரு எல்லைக்கோடு வச்சுருக்காங்க. இதில் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் இப்போ வரைக்கும் நடக்கிற சண்டை எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1993 அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா 1996 மறுபடியும் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து சுமூகமான ஒரு அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க. அப்பயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா நீங்கள் வந்து உங்களோட பார்டர் டென்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக உங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை டிப்ளாய் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், நாங்கள் வந்து அங்கே வரும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்ஸில் எல்லாருமே உங்கள் இராணுவ வீரர்களை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இந்த மீட் பண்ணுற பாயிண்ட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, 2005 ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டிருக்காங்க. அந்த ப்ரோட்டோக்கால் படி என்னென்னா, எங்கெங்கே மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் இந்தியன் ஃபோர்ஸஸ் மீட்டிங் பாயிண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10 மீட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு 5 தான் மீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஃபேஸ் டு ஃபேஸ் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரோட்டோக்கால் வந்திருக்கு. ஸோ இந்த 1993 அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை 1996 அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த 2005 ப்ரோட்டோக்காலாக இருக்கட்டும், இதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பயன் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அது வரைக்கும் கொஞ்சம் பார்டர் டென்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தாங்க. ஏன் இது அதிகமாகச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சீன எல்லைக்கோடுக்கு ஒட்டினா மாதிரி ஒரு 74 ரோடு சாலைகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு பிளான் போட்டுச்சுங்களாங்க. அப்போ தான் சைனா பயந்துடுச்சான். இந்த டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்து நம்ம இம்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பயங்கரமாக ஆன உடனே அவங்க வந்து பார்டர் டென்ஷன்ஸை நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. எப்போ அப்படின்னா, தோக்லாம் இஷ்யூ அப்படின்னு ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க. அது வந்து 2017 ரீசெண்டாக நடந்திருக்கு. தோக்லாம் அப்படின்ற ஒரு இடம் வந்து இந்தியா, பூட்டான், சைனா மூணுமே ஷேர் பண்ணுற ஒரு இடமா. இது சைனா எங்களுக்கும் பூட்டானுக்கும் தான் பிரச்சனை, ப்ளீஸ் நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து இல்லை இல்லை, அது எங்கள் இடமும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவும் பூட்டானும் இந்த விஷயத்தில் ஒத்துமையாக தான் இருந்திருக்காங்க, இந்தியா மட்டும்தான் தனியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போது இந்தியா வந்து அது ஜெயிச்ச மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டிஸ்பியூட் வந்து இஸ் அன்செட்டில்டு டில் நவ். ஆக்சுவலி இந்தியாவும் சைனாவும் பழைய மாதிரி கொஞ்சம் பார்டர் டென்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இதுதான் எங்கள் எல்லைக்கோடு, இதுதான் உங்கள் எல்லைக்கோடு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட பேசி ஒரு தெளிவான முடிவு இந்த LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பற்றி வரணும், அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த சண்டைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம சைனாவை வேறு வழியில் ஒரு தாக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஜாலியான நியூஸ் தான், ஏன்னா இந்தியன் IT இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய பூம். ஏன்னா இங்கே வந்து இன்டிஜினியஸாக நம்மளே கிரியேட் பண்ணுற ஆப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இங்கே நிறைய திறமைசாலிகள் இப்போ வெளியே வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இது. சைனா என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, WeChat அப்படின்னு ஒரு செயலி கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, வாட்ஸ்அப்புக்கு பதிலாக பைடு, அவங்கெல்லாம் கூகுள் யூஸ் பண்ண மாட்டாங்களாம், அதுதான் யூஸ் பண்ணுவாங்களாம். அமேசான்லலாம் அவங்க பொருளே வாங்க மாட்டாங்களாம், அலிபாபாவில் தான் வாங்குவாங்களாம். இப்படி வெஸ்டர்ன் ஆப்ஸை அவங்க பேன் பண்ணும்போது நம்ம சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணுறதுல தப்பே இல்லை தானே. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கேற்ற மாதிரி ஆப்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் இப்போது இருக்கிற ஒரு ஐடியா.
இன்னும் நிறைய திறமைசாலிகள் வெளியே வரணும், இந்தியர்கள் உலக புகழ் பெறணும் அப்படின்றதுக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், எங்க பாட்டி நான் சின்ன வயசுல இருக்கும் போது சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அது வந்து 1959 வண்ணக்கிளின்ற ஒரு படத்தோட பாட்டு. 1959 நம்ம க்ளோஸ்ட் எக்கனாமியா இருந்திருக்கோங்க. அப்போ இந்திய பொருட்கள் வெளியே போகாது, வெளியே இருக்க பொருட்கள் உள்ள வராது, அதுதான் வந்து க்ளோஸ்ட் எக்கனாமி அப்படின்றதுக்கான அர்த்தம். ஆனா அந்த படத்துல அந்த பாட்டுல லிரிக்ல சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேண்டுமா அப்படின்னு அப்போவே வந்துருச்சு. சைனீஸ் ப்ராடக்ட்ஸை அப்போலேருந்தே இங்கே இருக்குங்க, இப்போ வரைக்கும் நம்மளால் பேன் பண்ண முடியல. தயவுசெய்து இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியர்களை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகளோடு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். யாஸ் பாசிட்டிவ்லி கயல்விழி.